திருவண்ணாமலை மாவட்டம் மோத்தக்கல் பகுதியைச் சேர்ந்த வேடியப்பன் மகன் ஜெயக்குமார் என்பவரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்ற பெண் இருவரும் காதலித்து வந்துள்ளார்கள் இந்நிலையில் இவர்கள் இருவருக்கும் கடந்த மாதம் ஆறாம் தேதி மோத்தக்கல் முருகர் கோவிலில் திருமணம் நடைபெற்றுள்ளது காதல் திருமணத்தை பெற்றோர்கள் ஏற்றுக் கொள்ளாமல் எதிர்த்து வந்த நிலையில் புதுமண தம்பதிகளான ஜெயக்குமார் மற்றும் விஜயலட்சுமி தனி அறையில் இருவரும் தனித்தனியாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் நீண்ட நேரமாக கதவு மூடிக்கொண்டுள்ளதை கண்ட உறவினர்கள் கதவை திறக்க முயன்றபோது இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளது தெரியவந்துள்ளது இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தானியம்பாடி போலீசார் உடலை கைப்பற்றி திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்